சகோதரர் சின்னி ஜெயந்த் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நம்ம மறந்துருப்போம். இந்த இந்து பயங்கரவாதத்தினுடைய முதல் தாக்குதலுக்கு ஆளானவர் அவர் தான். இந்த காஞ்சிபுரம் கொலை மிரட்டல் நீங்கள் நம்பவே முடியாது. திரு சின்னி ஜெயந்த் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு தொலைக்காட்சியில் ஒரு சின்ன மோனோ ஆக்டிங், சரிங்களா, ஒரு நாடகம் போட்டார். அதாவது ஒரு குடும்பம் அமெரிக்காவுக்கு பயணமாகுது. பயணமாகிறதுக்கு முன்னாடி, இது ரொம்ப முன்னாடி, அப்போ வந்து அமெரிக்காங்கிறது நம்மளுக்கெல்லாம் அதிசயம்தான். அமெரிக்காவுக்கு போகிறவங்க வந்து போகிறவங்க கிடையாது, போகிறவா வரவா தான் இருப்பான். அப்போ வாஷிங்டனில் திருமணம், சாவி அவர்கள் எழுதினார். அப்போது வாஷிங்டனில் திருமணம், அதாவது நகைச்சுவை கூட எப்படி இருக்கணும்னு அவங்க ஒரு அளவுகள் வச்சுருக்காங்க. வாஷிங்டனில் திருமணம்னு சாவி அவர்கள் ஒரு தொடர்கதை எழுதினார். இங்கேருந்து ஒரு பார்ப்பன குடும்பம் அமெரிக்காவில் போய் திருமணம் பண்ணுறாங்க. அப்போ இங்கேருந்து சாஸ்திரிகள்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் எப்படி நடக்குது அந்த கல்யாணம், ரொம்ப நகைச்சுவையாக எழுதியிருப்பார். எங்கே அந்த இவனை காணோம் அப்படின்னு கேட்பாங்க. அங்கே அவன் அப்பளம் சூட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு இங்கிலீஷ்காரர் கேட்பாரு, என்னது அப்படின்னு. இவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அப்பளம் ஷூட்டிங் அப்படிம்பார். அவங்க எல்லாம் என்ன ஷூட்டிங்கா ஷூட்டிங்கான்னு ஒரே பரபரப்பாக்கிடுவாங்க. அதில் இன்னும் மோசமாக இருக்கு, எல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றே ஒன்று என்னென்னா, இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அந்த இலையெல்லாம் குப்பையில் போடுவாங்க. அந்த இலைய எடுத்து சாப்பிட்றதுக்கு நரிக்குறவர்கள் வேணும் அப்படின்னு நாலு நரிக்குறவர்களையும் விமானத்தில் கூட்டிகிட்டு போவாங்க. எப்படி இருக்கு பாருங்க இந்திய பண்பாடு. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்படி போகிற ஒரு மாடர்ன் ஃபேமிலி அங்கே போய் அமெரிக்க கலாச்சாரத்துக்கு தயாராகிற மாதிரி ஒரு நாடகம், ஒரு சின்ன மோனோ ஆக்டிங் தான் பண்ணார். அது வந்து சாஸ்திரிகள் உட்காந்து எல்லாம் எடுத்து வச்சு பூஜை எல்லாம் பண்ணி இப்போ பீர் பாட்டில் வைங்கோ அப்படின்லாம் சொல்லுவார். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்து ஐயோ காதால் புக விடாதீங்க அப்படிலாம் சொல்லுவார். இது வந்து தொலைக்காட்சியில் வந்த உடனே இந்த மாதிரி வேலைகளுக்கு மிரட்டல் விடுவதற்காகவே இருக்கிற எஸ்வி சேகர் தொடங்கி அவருக்கு வந்து அப்படி மிரட்டல்கள், இரவு பகல் இல்லாமல் அப்போ வீட்டு தொலைபேசி வந்து அவருக்கு கொலை மிரட்டல்களை விடுத்தது. அதை வந்து தமிழ்நாட்டில் திரைத்துறையில் முதன் முறையாக இந்த காவி பயங்கரவாதத்தை, பார்ப்பன பயங்கரவாதத்தை எதிர்கொண்டவர் திரு சின்னி ஜெயந்த் அவர்கள். அதனாலேயே அவர் வந்து அந்த விருதுக்கு சிறந்த தகுதி உடையவர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரெண்டாவது கருத்தே இருக்காது. இவர் யாருங்க? சாமியார். எப்படி சொல்கிறீங்க தாடி வச்சுருக்காரு? அவர் யாருங்க? சாமியார். எப்படிங்க அவர் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காரு? பொதுவாக சாமியார்கள் என்றால் ரொம்ப எளிமையான உடைக்கு மாறுவார்கள் என்று பொருள். இப்போ எப்படின்னா ஃபேஷன் ஷோவுக்கு போகிறவங்களாம் சாமியார், அத்தனை விதமான சாமியார்கள். அப்புறம் அகோரிகள், அவங்களெல்லாம் இந்த கரைக்கு, கங்கை கரையிலேயே இருக்கக்கூடாதவர்களை காவிரி கரைக்கு கொண்டு வருகிற முயற்சி நடக்கிறது. அவர்களை பார்த்து வள்ளுவர் சொன்னார், மழித்தலும் நீட்டலும் வேண்டார், உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் பழித்ததை ஒழிக்கிறவன் தான் நல்லவன். நீங்கள் மழித்தலும் நீட்டலும் வைத்துக்கொண்டு உன் கருத்தை சொல்லாதே, அவன் உயர்ந்தவன் என்று சொல்லாதே என்று சொன்னவர். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான திட்டமிடலில் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு மிக பிடித்த அந்த குரலும் அங்கே இருக்கிறது. குடி செய்வார்க்கில்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். இது இருந்தால் போதும். நீங்கள் அறிவிலே என்ப உளவோ ராகுகாலம் பார்க்காவிடில் அப்படின்னு நான் சொன்னார். அறிவிலே என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின். கருவி எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த காலத்தில் செய்ய வேண்டும், அந்த காலம் என்பது ராகுகாலம் கெட்ட நேரம் யமகண்டம் அல்ல. ஒரு காலத்தை எப்படி அறிய வேண்டும் என்பது, இந்த அறிவையும் இந்த நுட்பங்களையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறநூலாக சொன்ன திருக்குறள் தமிழுக்கு பெருமை. அந்த திருக்குறளை தந்ததால் உலகம் பெருமை பெற்றது என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாடினார். அந்த வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று அந்த பாடலும் நம்முடைய கண்காட்சியில் இருக்கிறது. இத்தனை செய்திகளோடு வந்திருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் திருக்குறள் கூடம் நமக்கு ஒரு அறிவு விருந்து. அந்த கண்காட்சியை, கூடத்தை
திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் இங்கே விருது பெறக்கூடியவர்கள் எல்லாரும் ரொம்ப சிறப்பான இடத்தை பெற்றவர்கள். திருவள்ளுவர் தந்த நூல் உலக பொதுமறை. உலகத்திற்கே ஒரு நூல் பொதுவாக இருக்க முடியுமா என்கிற கேள்வியை பகுத்தறிவோடு சிந்தியுங்கள் என்று கேட்டவரும் தந்தை பெரியார்தான். இருக்கிற தமிழ் நூல்களில் உருப்படியானது என்று சொன்னால் அது திருக்குறள் ஒன்றுதான் என்று சொன்னவரும் தந்தை பெரியார்தான். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் பழந்தமிழரை பற்றி பேசும் பொழுதெல்லாம் பழந்தமிழரில் தமிழ் இலக்கியங்களில் சிறந்த அறிவுடையவர்கள் என்று ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சொல்ல வேண்டுமென்றால் ஆண்களில் இந்த இலக்கியத்தை உருவாக்கியவர்களில் திருவள்ளுவரும் பெண்களில் ஔவையாரும் மட்டும்தான் அறிவாளிகள் என்று சொன்னவர். திருவள்ளுவரையும் ஔவையாரையும் அப்படியே எழுத்துக்கு எழுத்து நீங்கள் ஏற்று அதன் வழி நடக்க முடியும் என்று தந்தை பெரியார் நம்பவில்லை. ஆனால் இருக்கும் நூல்களில் சிறந்தது, எந்த ஒரு நூலின் அச்சு முதல் அகரம் முதல் இறுதி வரையிலான கருத்துக்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் பொருந்தாது. கொலை வேண்டாம், புலால் மறுத்தல் என்பது இன்றைக்கு நடைமுறைக்கு வருமா என்றால் அது ஒரு காலத்தில் தேவையான விளைபொருட்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இன்னொரு உயிரை கொல்ல வேண்டாம் என்கிற எண்ணம் ஏற்படலாம். ஆனால் மனிதனுக்கு நல்ல சத்துணவு இல்லாத போது, குறைவான விலையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய சத்துணவு இறைச்சியாக இருக்கும்போது அவரிடம் போய் நீங்கள் அகிம்சை பேச முடியாது. இப்படியெல்லாம் ஆராய்ச்சியோடு கேள்விகளோடு அந்த கருத்துக்களை முன்வைத்த ஐயா பெரியார் அவர்கள் ஏன் திருக்குறளை தாங்கி பிடித்தார், திருக்குறள் மாநாடுகளை ஏன் நடத்தினார், இன்றைக்கும் திருவள்ளுவருக்கு ஒரு காவிசாயம் அடித்தவுடன் நமக்கு ஏன் உள்ளம் துடிக்கிறது, நாம் ஏன் பதைக்கிறோம், இந்த கேள்விகளுக்கான விடையை மிக சின்ன அளவில் செறிவாக திருக்குறளை போல அமைத்திருப்பதுதான் நம்முடைய திருவள்ளுவர் கண்காட்சி. அந்த திருக்குறள் கண்காட்சியில் இவ்வளவு சின்ன அரங்கத்திற்குள் அவ்வளவு செய்திகளும் திருக்குறளை பற்றி இடம்பெற்றிருக்கின்றன. பொதுவாக நாம் அறிந்து கொண்ட குறள்களில் இருந்து செய்திகளில் இருந்து ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் வரை அவ்வளவு அழகாக அங்கே அடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு முறை படித்து பார்த்து விட்டால் திருக்குறளை பற்றிய கேள்வி பதில் விவாதங்கள் எல்லாம் நமக்கு புரிந்துவிடும். அதில் சில செய்திகள் இருக்கிறது. என்னென்னா, திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற மலர்கள் நமக்கு நிறைய பூக்களை சொன்ன மாதிரி இருக்கும். அதை படிக்கும்போது தான் குவளை அனிச்சம் என்ற ரெண்டு பூக்கள் பெயர்கள் தான் திருக்குறளில் இருக்கிறது. அதுக்கு மேலே திருக்குறளில் மதம் கிடையாது. திருக்குறளில் இவர்கள் சொல்லுகிற எந்த மத அடையாளமும் கிடையாது. ஆனால் நாம் இன்றைக்கு திருவள்ளுவர் கண்காட்சியும் திருவள்ளுவருடைய கருத்துக்களையும் மக்களிடத்திலே மீண்டும் வேகமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன் திருவள்ளுவரை இன்றைக்கு தங்களுடையவராக, தங்களுடையவர்னு சொன்னால் நமக்கு வந்து பெருமைதான். பொதுவாக ஜெயினர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னா அவர்கள் திருக்குறளில் இருக்கிற நல்ல கருத்துக்களுக்காக சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் திருக்குறளில் இருக்கும் அன்புக்காக சொல்லுகிறார்கள். வேறு யார் எந்த மதத்தவர் சொன்னாலும் அதில் இருக்கும் உயர்ந்த கருத்துக்கள் எங்களுடையவை என்பதற்காக சொல்லுவார்கள். ஆனால் திருவள்ளுவர் இந்து என்றும் அவருக்கு காவிசாயம் அடிக்க வேண்டும் என்றும் பேசுகிற யாராவது அவர்கள் சொல்லுகிற முன்வைக்கிற ஒரு கருத்தாவது அறிவுக்கு பொருத்தமானதோ அன்புக்கு பொருத்தமானதா இருக்கிறதா என்றால் இல்லை. அவர்கள் காட்டுகிற சான்றுகள் எல்லாம் இந்திரனே சாலுங்கரி, இந்திரனை தேவேந்திரனை இவ்வளவு அறிவை சொன்ன வள்ளுவர், ஒழுக்கம் இல்லாதவனுக்கு என்ன இருந்தும் பயனில்லை என்று சொன்ன வள்ளுவர் இந்திரனை உதாரணமாக காட்டுவாரா? இந்திரனை போல ஒழுக்கம் இல்லாதவரை வள்ளுவர் எந்த பொருளில் காட்டுகிறார்? அவரை உங்கள் கடவுளாக காட்டுகிறாரா, ஒழுக்கமில்லாதவனாக காட்டுகிறாரா? இந்திரனை கடவுளாக காட்டினால் அவர் காவி வள்ளுவர், இந்திரனை ஒழுக்கமில்லாதவன் என்றால் அவர் பகுத்தறிவு வள்ளுவர்.
திருவள்ளுவர் எப்படி காட்டுகிறார், தேவர் அனைவர் கயவர், மக்களே போல்வர் கயவர். அதான் கயவர்கள் மக்கள் மாதிரியே இருப்பார்கள், நம்பிராதீங்கன்னு. அவங்க எப்படிப்பட்டவங்க, தேவர்களுக்கு இணையானவர்கள். இவர்கள் தேவர்கள்னா யார் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த கருத்து வேண்டியதில்லை. நீங்கள் தாடி வளர்த்து அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து இப்படித்தான் ஒருவர் நன்றாக வாழ முடியும், அதற்கான சாஸ்திரங்களை காண்பிக்கும் பொழுது இதெல்லாம் தேவையில்லை. அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன், நீ ஒழுங்காக நேர்மையாக வாழ்க்கை நடத்தினால் உனக்கு சாஸ்திரங்கள் தேவையில்லை. நீ கடவுளை நம்பு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்றால் தெய்வத்தான் ஆகாது, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். பாடகர் வேல்முருகன் அவர்கள் ஒத்த சொல்லாலே அத்தனை பேரையும் கட்டி போடக்கூடியவர். ஏன்னா இது மக்கள் இசைக்கு ஒரு குரல் இருக்கணும், அந்த அந்த குரலும் அந்த உச்சரிப்பும் சேர்ந்தாதான் அது நம்மளை வந்து தொடும். நீங்கள் யார் வேணால் பாடலாம், யார் வேணால் நாட்டுப்புற பாடல் பாடலாம், அது அந்த மண்ணிலிருந்து வந்தாதான் அதுக்கான மனம் தமிழும். அந்த மண்ணின் மனத்தோடு வந்திருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்கள், இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களை பற்றி, அவர் பேர் தான் புதுசாக இருக்கும், நம்ம மனசுக்கு பிடித்த இசை அமைத்தவர். அந்த கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா அப்படின்னு ஒரு பாட்டு, அவ்வளோ ஒரு கர்நாடக இசையில் அப்படி தான் பாடுறாருன்னு பார்த்தா, சரசர சாரை காத்து வீசும் போது, சாரை பார்த்து பேசும்போதெல்லாம் இசையமைச்சிருந்தாரு. எல்லாத்துக்கும் மேலே அறம் படத்தின் இசையமைப்பாளர் அவர், தடையை உடைத்து ஒரு பெண் வரக்கூடிய அந்த போராட்டத்தை காண்பித்தவர். அந்த வெக்கை வீசுகிற செங்கல் சூளைகளின் அந்த வெக்கையை வந்து நாம் உணர வைக்க கூடியவர். பல்வேறு விதமான திறமைகளை கொண்ட அந்த இசை அமைப்பாளர், அவருடைய திறமையை வந்து நாம் பாராட்டுகிறோம். அவர்களுக்கு விருது கொடுக்கும் இந்த விழாவில் திருவள்ளுவரை திருக்குறள் காட்சி கூடத்தோடு அந்த ஒரு அழகான சிலை அமைத்து, இன்றைக்கு குழந்தைகளெல்லாம் மகிழ்வோடு திருவள்ளுவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த செல்ஃபிக்குள் திருவள்ளுவரை கொண்டு வந்துவிட்ட வந்த வரலாற்றை திராவிடர் கழகம் இன்றைய பண்பாட்டு சூழலில் நடத்த வேண்டிய ஒரு பண்பாட்டு போராக நடத்தியிருக்கிறது. அதில் எனக்கு கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.